குழு நண்பர்களுக்கு வணக்கம். ஞானப்பிரகாசம். நம்ம தமிழர் வேளாண்மை முறையில் விளைஞ்சது பார்த்துப்பீங்க. ஒரு 10-12 நாள் மழையில் கடந்தது, நெல் அடித்து பிரித்து வச்சுருக்கோம். காயுது 2 நாளாக. இந்த முளைப்புத்திறன் குறையாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்து பூச்சி எதுவுமே, பூச்சிக்கொல்லியாகவே வந்து யாரை பயன்படுத்துகிறோம்னா, இப்போ ஒரு காலத்தில் களைக்கொல்லியாக வரப்பு மறைய தண்ணியை நிறுத்தி பயன்படுத்தும் விவசாயி. கோடை காலங்களில் பூச்சி புழுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு சூரியனுடைய வெப்பத்தை பயன்படுத்துறது. நல்ல காய்ச்சல் காய வச்சு வச்சதுனால அதில் அந்துக்கு வந்து பூச்சி கீச்சு ஒன்றும் வராது. அந்த மாதிரி நெல் காயுது. அப்புறம் அந்த வைக்கோல் நான் சொன்னல, எப்படி மனிதனுக்கு வந்து பூச்சி பிடிக்காத தானிய உணவாக இருக்கணுமோ, பூச்சி புழுக்கள் தாக்காத அந்த இது நோய் தொற்று இல்லாத பூஞ்சால தொற்று இல்லாத தானியம் வந்து உணவாக வரணுமோ, அது மாதிரியே கால்நடைகளுக்கு மிக உயர்ந்த முறையில் அந்த வைக்கோல் நல்ல காய வச்சுருக்கணும். அந்த பாருங்கள், அந்த வைக்கோலை வந்து காய வச்சுருக்குறோம். இது பாருங்க, அந்த வைக்கோல் பிரியலையே பார்த்தீங்கன்னா, அந்த கயிறு பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோலை கொண்டே கட்டியிருப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த இது வந்து வைக்கோலை கொண்டே கட்டியிருப்பாங்க. அந்த அவ்வளோதான், அந்த வைக்கோல்லையே கயிறு, அதை கொண்டே போயிட்டுருப்பாங்க, தூக்குவாங்க, அவ்வளோதான். ஓராண்டுக்கு வேண்டிய மிக உயர்ந்த வைக்கோல் தீவனம். அந்த சின்ன குழந்தைங்க வந்து அந்த நீண்ட இழை அந்த உணவு எடுத்துப்பாங்க இல்லையா, சேமியா அந்த மாதிரி நீண்ட இழை உணவு விரும்புவாங்க இல்லையா, நூடுல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த நீண்ட நீண்ட வைக்கோல் அது உள்ளே இருக்கிற காற்று கூட கெட்டு போகாமல் அடித்து எடுக்கிறது. ஒரு ஆண்டுக்கு அந்த மாடு வந்து எப்படி சொல்லுவாருன்னா, எங்கள் வாத்தியார், மாடு வைக்க தின்னுதுன்னா மழைக்காலத்தில் தின்னா கூட தண்ணி வந்து தேடணும்டா, அந்த அளவுக்கு வந்து அது காஞ்சி போயிருக்கணும், நல்ல உலர்ந்து உலர்வாக இருக்கணும், பூஞ்சால தொற்று இல்லாத உலர்ந்த முறையில் இருக்கணும் வைக்கோல். அதுக்காக தான் தை மாதத்தில் அறுக்கிற வைக்கோல் வந்து மிக உயர்வானது. இந்த மாதிரி கையால் அறுக்கும்போது நல்ல நீள நீளமான வைக்கோல், அந்த வைக்கோல்லையே சின்னதாக கயிறு திரித்து அந்த கயிறை கொண்டே கட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாருங்கள் இந்த கயிறு அதை கொண்டே உருட்டியிருப்பாங்க, அதிலேயே கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியே கொண்டு போய் போர் போட்டால் அவ்வளோதான், உள்ளே தண்ணிக்குன்னு ஒன்றும் இறங்காது. அடுத்த வருஷம் வரைக்கும் அடமழை பெஞ்சாலும் சரி தான், அப்படியே புடுங்கினீங்கன்னா புத்தம் புது வைக்கோல் நிறம் குறையாமல் அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், சுத்தமாக இருக்கும், அந்த வைக்கோல் வாசனையோடு இருக்கும். அந்த மாதிரி மிக உயர்ந்த முறையிலங்க, இதுக்கு எந்த யந்திரமும் தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த வைக்கோலை எடுக்கவோ, இந்த நெல்லை பிரிக்கவோ, நடவு நடவோ, அறுப்பு இருக்கவோ, நடவு அடுத்தது அறுவடை பண்ணியிருக்கோம், முழுசாக மழைநீர் நிறுத்தியிருக்கிறோம், ஆட்களே அறுத்திருக்கிறாங்க, ஆட்களே தட்டியிருக்கிறாங்க. மிக உயர்ந்த முறையில் வைக்கோல் அந்த மாட்டு தீவனம், மனிதனுக்கு உண்டான உணவு, அதே மாதிரி மீண்டும் விளைக்கிறதுக்கு விதைக்கிறதுக்கு தேவையான விதை, இவ்வளோதாங்க தமிழர் வேளாண்மை. எந்தவித செலவுமே இல்லை. பாருங்கள், அந்த வைக்கோல்லையே ஒரு சின்ன கயிறு, அந்த கயிறுலையே ஒரு தடவை முறுக்கின கயிறை வச்சுக்கிட்டே ஒரு 4-5 ஏக்கர் நிலமாக இருந்தாலும் அதிலேயே கட்டி கட்டி கொண்டு போட்டுட்டு திருப்பி அந்த கயிறை உருவி உருவி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சரியா, இந்த மாதிரி தான் வைக்கோல் போர். வைக்கோல் போர் நல்லா உயரமாக இருக்கும், பெருசு பெருசாக அதை இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய வைக்கோல் போர் நீண்ட இடைகளோடு இருக்கும். சரியா, நல்ல உயரமான போர், ஏணி மரம் வச்சு ஏறுற அளவுக்கு கூட உயரமான போர்கள்லாம் போடுறது உண்டு. சரியா, மிக உயர்ந்த முறையில் எந்த செலவும், அதுதான் ரொம்ப முக்கியம், எந்த விதமான மிகப்பெரிய அளவில் பொருள் செலவே கிடையாது. மண்வெட்டி கடப்பாறை, சரியா, இதுதான் மிகப்பெரிய ஆயுதம். மரக்கலப்பை, அப்புறம் மனித உழைப்பு. இது மிஞ்சி போனால் எவ்வளவு எத்தனை ஆள் ஆயிருக்குங்கிறீங்க, ஒரு 15 மூட்டை நெல்லுக்கு ஒரு 10-15 ஆட்கள் ஆயிருக்கும், இந்த வைக்கோலை கொண்டு போய் சேர்க்குற வரைக்குமே சேர்த்து. சரியா, அவ்வளோதான். அந்த வயல் சொந்தக்காரராக இருந்து அவர் ஒரு 10 நாளைக்கு உழைச்சிருந்தாருன்னா ஆள் செலவே இல்லை, அவ்வளோதான். 15 மூட்டை நெல்லை ஒரு 600 கிலோ குறையாத அரிசி, அதுக்கு தேவையான விதை எவ்வளவுமே அதில் எடுத்துடலாம். இது மாதிரி செய்யும்போது மனிதனுக்கு சுகமோ சுகம், ஏன்னா 15 நாள் தான் உழைக்க போகிறோம், ஆண்டு முழுவதும் சாப்பிட முடியாது அவங்களால. சரியா, அந்த அவ்வளவு உணவு ஒரு 15 நாள்லேயே வந்துடும், வைக்கோலும் வந்துடும், கால்நடைக்கு வேண்டிய உணவு வந்துடும், அந்த வயலுக்கு வேண்டிய உர ஆலையாக வந்து மாடு செயல்படும். இவ்வளோ வைக்கோலையும் மிக உயர்ந்த முறையில் சாணமாக மாற்றி கொடுக்கும், ஆண்டு முழுவதும் பால் கொடுத்துரும், விவசாயிக்கு வாழ்க்கை பூரா சுகம், அதுவே நிலத்தை உழுது கொடுத்துரும், வைக்கோலை சுமந்துட்டு போவோம், அந்த உரத்தை வயலுக்கு அழுட்டு வந்துடும். சரியா, எல்லா வேலைகளும் தாம்பு கட்டி ஓட்டுறதுன்னு சொல்லுவோம், மாடுகளை கட்டி அந்த மாதிரி ஓட்டி தான் அந்த வைக்கோலெல்லாம் எடுப்பாங்க. அது மாதிரி வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய மனசில் வந்து ஒரு அழுத்தம் இல்லாமல், பயம் இல்லாமல், எவ்வளவு செலவாகுமோ என்னவோங்கிற பயமே இல்லாமல், முழுசும் தன்கையே தனக்கு உதவி அப்படிங்கிற அடிப்படையில் தன்னைத்தானே சுதந்திரமாக ரொம்ப நிதானமாக அவசரம் இல்லாமல் செஞ்சு வாழ்நாள் முழுவதும் இன்பத்தை தவிர வேறு எதுவும் அனுபவிக்காத ஒன்றா வேளாண்மை இருந்தது. அந்த வேளாண்மையை நோக்கி நம்ம தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு வேளாண்மையை முன்னெடுத்து செல்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.